ஷம்ஷேரா இவன் புலிக்கு பிறந்தவன், ஷம்ஷேரா இவன் பயம் அறியாதவன். வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் கரண் மல்ஹோத்ரா டைரக்ஷன் வந்திருக்க ஹிந்தி படமான ரன்பீர் கபூர் சஞ்சய் தத் நடித்த பிக் பட்ஜெட் படமான ஷம்ஷேரா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒயிட் அண்ட் கெட் பிளாக் சார், உங்கள் அம்மாவோட மகுடம் குவீன் கிரவுன் சார். ஷம்ஷேரா இது ஒரு ஹிந்தி பாகுபலின்னு சொல்லலாம், இல்லைனா ஒரு ஹிந்தி கேஜிஎஃப்னு சொல்லலாம், இல்லைனா ஒரு ஹிந்தி ட்ரிபிளார்னு சொல்லலாம், கதைப்படி பார்த்தா ஹிந்தி கோச்சடையான்னு கூட சொல்லலாம். நான் சொன்ன இந்த நாலு படங்களை பெஞ்ச் மார்க்காக வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நாங்களும் ஹிந்திக்காரங்க தான்டா, எங்கள் இண்டஸ்ட்ரி தான்டா ரொம்ப பெருசுன்னு பேருக்கணும், வெறும் வீம்புக்கணும், கெத்து காட்டுற பாருன்னு இந்த வெத்து படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. போட்டி போகிறது தப்பு இல்லை. இங்கே நம்ம எந்த படத்தை எடுத்து வச்சு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகணுமோ அதே கதையவே படுமட்டமாக எடுத்து வச்சுருக்காங்க. படத்துடைய ப்ரொடியூசர் யஷ்ராஜ் ஃபிலிம்ஸ், அவருக்கு என்ன பல்லாயிரம் கோடிக்கு அதிபதி, ஒரு காலத்தில் எப்பேற்பட்ட படங்கள்லாம் எடுத்த குடும்பம், இன்றைக்கி எப்படி படம் எடுக்குதுன்னே தெரியாமல் திணறிட்டு வராங்க. ஒரு காலத்தில் ஹிந்தி படத்துக்கு நம்ம ஊரில் நல்ல மார்க்கெட் இருந்தது, ஓரளவுக்கு நல்ல கலெக்ஷனே நம்ம ஊரில் வாங்குச்சு. ஆனால் இப்போது ஹிந்தி மார்க்கெட்டே ஜீரோ. ஜனங்க எந்த அளவுக்கு முன்னேறிட்டாங்க பாருங்கள். அதுவும் குறிப்பாக ஹிந்தி படத்தை தமிழில் போட்டால் தான் ஒரு 10 பேராச்சும் தேட்டரில் வந்து பார்க்குறாங்க. ஹிந்தியில் போட்டாங்க, ஹிந்திக்காரனே அந்த படத்தை மதிக்க மாட்டான். எப்பேற்பட்ட வளர்ச்சி பார்த்தீங்களா? இதை நினைக்கும் போது கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. மக்களுடைய அறிவு முதிர்ச்சியை கண்டு வேக்குறேன். என்னப்பா ஹிந்தி படம் ஒன்றா உனக்கு என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது. நல்ல படங்களை எப்போவுமே நம்ம ஆதரிப்போம். குறிப்பாக தங்கல், பிகே, 3D நல்ல படம், அந்த படம்லாம் ஓடனா தப்பே இல்லை. ஆனால் தங்கல் படத்தை விட தமிழ்நாட்டில் ஷாருக்கு நடித்த சென்னை எக்ஸ்பிரஸ்ஸு தான் கலெக்ஷன் அதிகம். மக்களே நீங்களே சொல்லுங்க, சென்னை எக்ஸ்பிரஸ்லாம் ஒரு படமா? ஒரு காலத்தில் அந்த மட்டமான படத்தையும் கூட்டம் கூட்டமாக ஜனம் போய் பார்த்து சிரிச்சுட்டு வந்தாங்க. மக்களை எந்த அளவுக்கு துவைக்கணுமோ அந்த அளவுக்கு துவச்சி தள்ளிட்டாங்க ஹிந்திக்காரனுங்க. அவங்க படங்கள் மேலே இப்போ அவங்களுக்கே ஒரு நல்ல மரியாதை இல்லை. சவுத் இந்தியாவில் உண்மையாக உழைக்கிறாங்க, அதனால் ஜெயிக்கிறாங்க. நார்த் இந்தியாவில் மொத்த வெளி வேஷம் தான், மண்டைக்குள்ளே சரக்கு ஒன்றும் இல்லை, பணம் இருக்குது, பண திமிர் இருக்குது, வேறு ஒன்றுத்துக்கு லாக் இல்லை. இந்த ஒட்டுமொத்த படத்துலேயும் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, சஞ்சய் தத் தன் வாழ்நாளில் எந்த படங்கள்லையுமே கொஞ்சம் கூட கஷ்டப்பட்டு நடிக்க மாட்டார், அந்தளவுக்கு ஒரு சூற மொக்க நடிக்கேன். ஆனால் இந்த ஒட்டுமொத்த படத்துலேயே அந்த மனுஷன்தான் ஏதோ ஓரளவுக்கு நடித்த மாதிரி இருக்குது. அப்படின்னா பார்த்துக்குங்க, இந்த படத்தில் மற்றவங்களாம் எப்படி நடிச்சிருப்பாங்கன்னு அந்தளவுக்கு காண்ட ஏற்றிருக்காங்க. அதுவும் குறிப்பாக ஹீரோயின் வர சீன், அவங்களுக்கு வந்த தேவையில்லாத பாட்டெல்லாம் ஒரு கட்டத்துக்கு பயமே வந்துருச்சு. ஐயோ மறுபடியும் பாட்டை கிட்ட போட்டு தொலைதீங்கன்னுட்டு படத்தை முடிச்சு ஆளை விடுங்கனான்ட்டு பயந்தே போய்விட்டேன். இதில் வேற அந்த அம்மா இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக கிளாசிக் டான்ஸெல்லாம் பல வருஷம் கற்றுக்கிட்டாங்களாம். முடிஞ்சா போய் பாருங்கள் எந்த லட்சத்தில் படம் இருக்குன்ட்டு. இன்றைக்கி வந்து தமிழ் படத்தெலாம் விட்டுட்டு முதல்ல ஒரு ஹிந்தி படம் போய் பார்க்கறதுக்கு காரணம்னா, இந்த படத்தில் வர சஞ்சய் தத்தோட கெட்டப் கமல் விருமாண்டி படத்தில் கிளைமேக்ஸில் போலீஸ் ட்ரெஸ் போட்டுட்டு வருவார், அந்த சீன்ஸ்லாம் பார்க்க பயங்கரமாக இருக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரி இருந்தது சஞ்சய் தத்தோட கெட்டப்பும். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த படத்தை முதல்ல போய் பார்த்தேன். பார்த்தது எங்கள் தப்பு தாயா, குத்தத்தை நாங்கள் தான் செஞ்சோம், ஒத்துக்கிறோம், மன்னிச்சிருங்க ஐயா. அப்புறம் இந்த படத்தில் ரன்பீர் கபூர் நடிச்சிருக்காரு. பாகுபலி மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறேன்ட்டு நம்மளை கொலையாக கொண்டுட்டானுங்க. இது பாகுபலி அல்ல, இந்த படத்தை பார்க்குறவன் பலி. ஏன்னா இந்த படத்துடைய ஹீரோவோட பேர் பல்லி, பேர் கூட எப்படி வச்சுருக்கோம் பார்த்தியா, பாகுபலி. சம்சேரோட புள்ள பேர் பல்லி ஹிந்தியில், நம்ம ஊரில் அதை பாலான மாற்றிட்டாங்க. படம் ஃபுல்லாக பல்லி 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 பல்லின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. பாகுபலியோட வாரிசு இந்த பல்லி அப்படின்னு காட்டுறாங்க. ஏண்டா ஒரு பேர் வைக்கிறது கூட வக்க இல்லையாடா, ஒரு ஹீரோவுக்கு பேர் பல்லியா? நீங்களே சொல்லுங்கள், நம்ம ஊர் ஆளுங்க எப்படி அவனை மதிப்பானுங்க இனிமேல்? அதேமாதிரி மலை உச்சில ஏறி நிற்கிறதும் நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு அங்கிருந்து பல நல்ல ஆத்மாக்களோட உதவியோட குதிச்சு தப்பிக்கிறாரு. இந்த படத்தில் லாஜிக் மிஸ்டேக்குன்னா ஒன்று ரெண்டு கிடையாது, எக்கச்சக்கமாக இருக்குது. கதையில் கொஞ்சமும் நமக்குத்தன்மை கிடையாது, பூரா பொய் பொய்யாக பேசிக்கிட்டு இருக்காங்க. படத்தில் ஒரு டைலாகும் நல்லா இருக்காது. இந்த படத்தில் வந்த அத்தனை சீனுமே ஏதோ ஒரு படத்துலேருந்து காப்பி அடித்து எடுத்துருக்காங்க. தன் இன மக்கள் கோட்டைக்குள்ளே ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க, அவங்கள நான் மீட் எடுக்கணும்னு தான் ரன்பீர் கபூர் வெளியே வராரு. சரி, உள்ளே அடிமைப்படுத்துகிற கூட்டம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா, எந்த நேரம் கழுத்துலேயும் கையிலையும் விளங்க மாட்டிக்கிட்டு இங்கேயும் எங்கேயும் நடந்துட்டுருக்காங்க. அடிமைக்குன்னா வேலைன்னு ஒன்று இல்லையா, அவங்கள வச்சு எந்த நேரம் வெயிலில் நடக்க விட்றதால என்ன லாபம் கிடச்சிட்டு போகுது இந்த வெள்ளக்காரங்களுக்கு? இது மாதிரி இந்த படமே படு முட்டாள்தனமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அது ஒரு குட்டி ஜெயில் மாதிரி இருக்குது, அந்த ஜெயிலுக்கு நடுவில் ஒரு ஆழ்கிணறு இருக்குது, அந்த ஆழ்கிணறு வழியாக தப்பிச்சு போகிறதுக்கு சுரங்கம் செஞ்சு வச்சுருக்காங்களாம் முன்னோர்கள். ஏண்டா இருக்கிறதுலேயே ஒரு ஜெயிலு தான் பாதுகாப்பாக கட்டுவாங்க, ஒரு சுரங்க பாதை கட்டி வச்ச இடத்துல கிட்ட ஜெயிலை கட்டுவாங்க, என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த மாதிரி தனக்கு தோன்றதெல்லாம் பைத்தியகாரதனமாக எடுத்து வச்சுருக்காரு இந்த படத்தோட டேரக்டர். மொத்தத்தில் சொல்லப்போனால் இது ஒரு நான்சென்ஸ் படம், புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதை இது. ஒரு பாகுபலி RRR எடுக்கணுன்னா கடுமையாக உழைக்கணும். படத்தை எடுக்கிறவங்க மட்டும் இல்லை, படத்தில் நடிக்கிறவங்களும் சேர்த்து தான் சொல்கிறேன். வெள்ளை வெள்ளையிலும் அழகான உடம்பு, ஜிம்மு, சிக்ஸ் பேக்கு, தேவையில்லாத ஒரு குத்தாட்டம். இதை தவிர்த்து நார்த் இந்தியா நடிகர்களுக்கு
சினிமானா என்னன்னு தெரியாது. எல்லாரையும் சொல்லலை, ஏதோ அமீர் கான் மாதிரி ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க, ஆனால் மிச்ச பூராமே சல்லி பயலுக்கு தான். ஆனால் அவனுங்களும் சொல்லி குத்தம் இல்லை, கிட்டத்தட்ட 100 வருஷமாக அவங்க இப்படியே பழகிட்டாங்க. இன்றைக்கி நம்ம இந்த அளவுக்கு முன்னேறத்தை பார்த்து நாங்களும் மதுரக்காரன் தானு இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறாங்க. மேலும் அவங்க இது போன்ற விபரீத முயற்சிகள் தொடர்ந்து தான் இருப்பாங்க. ஆனால் என்னால் மட்டும் கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும், அவங்க இதுக்கெல்லாம் சுத்தமாக லாய்க்கே இல்லைன்ட்டு. ஷம்ஷேரா இந்த படத்தோட கதையை லீனியராக யார்கிட்ட சொல்லிட்டு வந்தாங்கன்னா கதை கேட்குறதுக்கு நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கதையோட பேஸ் அது மாதிரி. அப்புறம் கொஞ்சம் டீட்டெயிலாக ஆரஞ்சு பார்த்தோன்னா, இந்த மாதிரி ஒரு அடிமை தனத்துலேருந்து எழுந்து வந்து சர்வாதிகாரத்தை வென்று ஒரு நாட்டுக்கே தலைவராக ஹீரோ ஆனாங்கன்னா அது எல்லாருக்கும் பிடிக்கும் தான். ஆனால் அதை எப்படி எடுத்து வச்சுருக்காங்க தெரியுமா? திரைக்கதை அதாவது ஸ்க்ரீன் பிளேனா என்னன்னே தெரியாமல் இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. காசை மட்டும் தண்ணியாக செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் படம் திராபை. இந்த படம் ஓடுறதுக்கு வாய்ப்பே இல்லை, அட்டர் ஃப்ளாப் தான். போட்ட பட்ஜெட் கூட திரும்ப வர வாய்ப்பு இல்லை. இதை கூட ஹிட்டுன்னு வெக்கமே இல்லாமல் நார்த் இந்தியன் ப்ரெஸ் சொன்னாலும் சொல்லலாம். நார்த் இந்தியாவில் இருக்க மீடியா ப்ரெஸ்லாம் இந்த படத்துக்குலாம் ஒரு 3 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு 1.5 மார்க் கூட வாங்குறதுக்கு வக்கில்லாத படம். இதில் வேறு இந்த படத்தை 4 வருஷமாக எடுத்துகிட்டு இருக்காங்களாம். அதாவது அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாங்களாம், அவ்வளோ பெரிய கிராண்ட் செட்டாக. அதுவும் இல்லாமல் கோவிட் டைமில் ரிலீஸ் பண்ணாங்கன்னா இந்த படத்துடைய கலெக்ஷன் கம்மியாகிடுமா. அதனால் கோவிட் ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிராண்டாக ரிலீஸ் பண்ணி பாகுபலி பெஞ்ச் மார்க் தொடலான்னு வந்திருக்காங்க. இப்படி ஒரு சனியை எடுத்து வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் கதை கட்டுறானு பாருங்கள். புழுகு மூட்டைங்க, வாயை திறந்தாலே போய் தானா? ஒன்று மட்டும் தெரியுது, வெக்கமே படம் பண்ணுறானுங்க. ஹாலிவுட்டில் பெரிய ஹிட்டான படங்கள்லாம் அவங்களே கலாச்சி ஒரு ஸ்பூஃப் படம் எடுப்பாங்க. இந்த ஷம்ஷேரா ஒரு மட்டமான பாகுபலி ஸ்பூஃப்னு வச்சுக்கலாம். வேறு ஒரு எந்த ஒரு நல்ல எண்ணத்தோடையும் இந்த படத்தை போய் பார்த்துடாதீங்க. மண்டை பத்ரம் இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலானா? ஷம்ஷேரா இது ஒரு 150 கோடியில் எடுக்கப்பட்ட ஒரு உப்மா படம். அவ்வளோ செலவு பண்ணி எடுத்ததுக்காகவே போனா போகட்டும்னு ஒரு 10 மார்க் கொடுக்கலாம். மிச்சப்படி நீங்கள் கொடுக்கப்படுற காசு 90% வேஸ்ட்டு தான். அந்த அளவுக்கு சூரமொக்க படம் இது. அடுத்த படத்தில் சந்திப்போம். என்ன லுக்கு விடுற? ஆமா தெரியாம கேக்குறேன், என்ன விட நீ பெருசா என்ன தப்பு பண்ணிருப்ப? டெல் மீ டெல் மீ டெல் டெல் டெல்